இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணிமண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க, உள்ளே என்னென்ன இருக்குது நம்ம போய் பார்க்கலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அடையாறுலேருந்து போனீங்கன்னா என்எஸ் காலேஜ், இது எம்ஜிஆர் ஜானி காலேஜ் சொல்லுவாங்க பாருங்கள், அங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்குது. நீங்கள் வெறும் சிவாஜி மணிமண்டபம் கூகுளில் போட்டிங்கன்னா, இப்போ கூகுளில் போட்டால் எது இருந்தாலும் வந்துடும். நீங்கள் அடையார்கிட்ட வந்துட்டு சிவாஜி மணிமண்டபம் போட்டிங்கன்னா வந்துடும். அப்புறம் என்ன பண்ணால், செக்யூரிட்டி ஒரு சைன் போட்டு உள்ளே போங்கன்னு சொன்னார். அங்கே பார்த்தீங்கன்னா காலைல நான் தான் ஃபஸ்ட்டு ஆள், ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க, நான் நாலாவது ஆள், அவ்வளோதான். இதுக்கு மேலே தான் கூட்டம் வருவாங்க போல இருக்குது. இங்கே ஒரு சைனை போட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போனவொடனே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் அதாவது வாழ்ந்த யார் யார்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, யார் யார் சிஎம் பிஎம்மு, நிறைய பேர் அரசியல்வாதி, நிறைய பேர் ஆக்ட்ரஸ்ஸு, பிஎம் ப்ரைம் மினிஸ்டர், எல்லாருக்கிட்டேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட வீடியோஸு, அவர் வாங்கின அவார்டு எல்லாமே இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா இது ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா முன்னாள் பாரத பிரதமர் திரு விபி சிங் அவர்களுடன் ஒரு நடிகர் சிவாஜி கணேசன் ஆலோசனை. அது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரைட்டில் பார்த்திங்கன்னா அது சிவாஜி கணேசன், ஸ்டாலின் சார், கலைஞர் சார், பிரபு அவங்க பையன், எல்லா ஒரு ஃபோட்டோ, நல்லா பெரிய ஃபோட்டோ. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள்லாம் இருக்கும். இது அவரோட நடித்த படங்கள்லாம், அந்த ராணி வழிதாங்கி திரைப்படத்தின் அந்த கதைகள், அதை படிக்காத மேதை படத்தினோட இது ஃபோட்டோ, அப்புறம் கௌரவம், அந்த மாதிரி ஃபோட்டோஸ், அப்புறம் பாக்யராஜி சிவாஜி அவங்க ரெண்டு பேரும் நடித்த டேரக்டரேஷனில் அந்த பாட்டு ஃபோட்டோ, அதெல்லாம் இருக்கும். நல்லா அழகாக இருந்துச்சு எல்லாமே. இது சுற்றிலும் அந்த மாதிரி அவரோட கடந்து வந்த நாட்கள், யார் என்னென்ன படம் நடித்தது எல்லாமே தான் சுற்றிலுமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பழைய நடிகருக்குள்ளே நடித்த அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். வியட்நாம் காலனி படம், அப்புறம் சிவகுமார் சார் கூட ஒரு இது, மேலே அந்த இது சிவாஜி கணேசன் பழைய படம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது வீடு பூட்டியிருக்கு, அது திறக்கலை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய அரசியல்வாதி, பெருசு விஐபி, அவங்க கூட இருந்த வீடியோஸ், ஃபோட்டோஸு, ஆன்மீகவாதிகள் கூட இருந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் நடித்த பழைய படத்தோட இதுவெல்லாம் எல்லாமே இருக்கும். கட்டபொம்மன், அவர் பண்ண ஆக்டிங் எல்லா ரோல்ஸும் ஒரு ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுற்றிலுமே ஒரு ஒரு வீடு, ஒரு ஃபுல்லாக ஒரு காலி இடத்த வச்சு, அந்த பெரியார் கூட நின்ன ஃபோட்டோ, அண்ணா கூட நின்ன ஃபோட்டோ, அந்த மாதிரி ஃபோட்டோஸ், அப்புறம் ஒரு ஃபுல்லாக மோஸ்ட்லி அவர் நடித்த படங்கள் எல்லா படமும் வரிசையாக இருக்குது, அதை போட்டு வச்சுருக்காங்க. இந்த கட்டபொம்மன் அதெல்லாம் இந்த பக்கம் பழையசு எல்லாமே, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். எல்லோரும் வந்து பாருங்கள், நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க, இது பார்க்கணும், வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இது பாருங்கள், கரெக்டாக நீங்கள் அடையார் வந்துட்டிங்கன்னா சிவாஜி கணேசன் மணிமண்டபம் கூகுளில் போட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு அடையார்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதாவது அதை பார்க்கலாம். இதுலேருந்து பக்கத்தில் ஜீசஸ் கால்ஸ் இருக்குது, இது நீ அங்கே பார்க்கலாம். அப்படியே நிறைய இடம் இருக்குது, அப்படியே மெரினா போகலாம், அப்படியே அம்பேத்கர் மணிமண்டபம் இருக்குது. நீங்கள் ஒரு ரூட் எடுத்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே விசிட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கு, அப்படியே நீங்கள் அடுத்தது அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். மறுநாள் என்ன நிறைய இடம் இருக்குது. Thank you.
எப்படி பார்த்தீங்களா, நல்லா இருக்கல, இவரை மாதிரி நடிக்கவும் முடியாது, இன்னொரு மனுஷன் பிறந்ததாக வரணும் இவரை மாதிரி நடிக்கிறதுக்கு. இவங்க ஒய்ஃபோட ஒரு தாஜ்மஹாலில் இருந்த ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் எதாவது அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். அவரோட மொத்த படத்தையும் இங்கே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாங்க. இவர் நடித்ததுக்கு ஒரு நன்றி கடனாக நம்ம கலைஞர் ஐயா பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அவுட்ரு சைடு இருக்கிற இது ஃபோட்டோஸ். இப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த பக்கம் மொத்தம் ஒரு 4 கதவு கொடுத்துருக்காங்க. இதிலே அந்த பக்கம் ஒரு கதவு, இந்த பக்கம் ஒரு கதவு, சுற்றிலும் நல்லா கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க. வெளியே பார்க்க வியூவும் நல்லாயிருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வியூவு, அந்த பக்கம் வியூவு நல்லாயிருக்கு. உள்ளே என்ட்ரி ஃபீஸு முக்கியமாக எதுவுமே கிடையாது, ஃப்ரீ 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 என்ட்ரி ஃபீஸு 0. நீங்கள் உள்ளே வந்து அழகாக பார்த்துட்டு போகலாம், நல்லா உட்காந்துறதுக்கு நல்லா. ஏன்னா நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் அடுத்தது போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். இது பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே வெளியே வந்து உங்களுக்கு நான் காட்ட பாருங்கள். இதுதான் இந்த என்ட்ரன்ஸ், வர என்ட்ரன்ஸில் இதில் ஒரு பெரிய போர்டு, அவர் பண்ண போர்டு இருக்கும், நடிகர் திலகம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணி மண்டபம்னு ஒரு போர்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.